ஹாய் கைஸ், ஐ எம் ராஜ்குமார். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் ஆட்சன்ஸ் வீடியோ ரிப்போர்ட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? தென் இது ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ, அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் பாருங்கள், சரிங்களா? தென் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே வந்து என்னுடைய வெப்சைடு நான் என்னென்ன கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் வச்சுட்டு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவீங்க நீங்கள். அதனால் ஃபஸ்ட்டே நான் காமிச்சிடுறேன், சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம டாபிக் உள்ளே போயிடலாம். தென் என்னுடைய சேனல் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடி இப்பே வாங்க வேண்டாம், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அதுக்கப்புறம் பிடிச்சா பண்ணுங்கள், பிடிக்கல அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. போகிறதுக்கு முன்னாடி அந்த கமெண்ட் பாக்ஸில் என்ன ரீசனுக்காக அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போங்க, ஓகேங்களா? ஓகே, இப்போ அப்படியே பார்த்தாச்சுன்னா எனக்கு வரக்கூடிய ரெவன்யூ எல்லாமே MrFool.com இந்த வெப்சைட்டில் தான் வந்துருக்கிட்டு இருக்கு. அது எல்லாமே கீழே பெல் தமிழ் சொல்லாட்டார் பிளாக்ஸ் பட்டனுக்குல இது வந்து பிளாகர் சைடு, இதே நான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், சரிங்களா? தென் அப்படியே பாருங்கள் நான் என்னென்ன ஆடு வச்சுருக்கேன் எல்லாமே உங்களுக்கு பர்சன்டேஜ் எல்லாமே உங்களுக்கு தெரியும், சரிங்களா? இதை பற்றினா உங்களுக்கு நான் டீட்டெயிலாக பர்டிகுலராக ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இந்த சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகி போயிடும் எப்பயுமே. அதனால் இது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக நான் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணி ஒர்க் பண்ணாலே போதும், நல்ல ஒரு ரெவன்யூ நீங்கள் எதிர்பார்க்கலாம், சரிங்களா? அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்களா எனக்கு அதிகமாக வந்து எதில் ரெவன்யூ வருதுன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் டிரைவ்லேருந்து தான் ரெவன்யூ வந்து அதிகமாக கிடச்சிட்ருக்குது. தென் ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பு, மூணாவது வந்து டேபு, இந்தமாரி தான் வரும், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம இதை என்ன பண்ணலான்னா அதை அப்படியே நம்ம அனுப்பிச்சு வச்சுட்டு நம்ம டைரெக்டாக டாபிக்குள்ளே வந்துடலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் வந்து பார்த்தீங்கன்னா $9.14 வந்து வந்திருக்கு, சரிங்களா? டைம் பாருங்கள், 11:34 PM ஆகுது. ஆக்சுவலி நீ கொஞ்சம் சீக்கிரமாகவே வீடியோ வந்து எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், தென் ஒன்றும் முடியல, சரிங்களா? ரொம்ப தினமே வந்து நைட்டு 12 மணி ஆகிடுது, 12 மணிக்கு மேலே ஆகிடுது ரெஸ்ட்டுக்கு ஸ்லீப்பிங் போக. அதனால் கொஞ்சம் சரி முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சீக்கிரமாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன், சரிங்களா? ஓகே, இன்றைக்கி $9.14 வந்து வந்திருக்கு. நல்லா நோட் பண்ணிட்டு வாங்க, ஒவ்வொரு விஷயமும் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதனால் இதை நான் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட் டைம் வெப்சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறவங்க எல்லாருக்குமே இந்த ஆட்சென்ஸில் அந்த ஆட்சென்ஸை பற்றி தெரிஞ்சதான் உங்களுக்கு ரெவன்யூ வரும், இல்லைனா கண்டிப்பாக வராது, ஓகேவா? சரி, இப்போது எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா $11 வந்திருக்கு. ஆனால் நேற்றுக்கு வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $10.90 $97 வந்துருக்கும், சம்டைம் எவ்வளோ தான் காட்டும். ரீசன் என்னென்னா நமக்கு வந்து இந்த டைமிங் இருக்கு இல்லையா, அந்த டைமிங் வந்து மாறுது இல்லையா, அதனால் அந்த சம் அப்டேட் ஆகும்போது உங்களுக்கு கொஞ்சம் சம் டிஃப்ரெண்ட் தெரியும். ஒரு சென்ஸ் ரெண்டு சென்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும், சரியா? ஓகே, இப்போ லாஸ்ட் 7 டேஸில் $43.01 வந்து நமக்கு கிடச்சிருக்குது, நல்லா பாருங்கள். இப்போது இந்த லாஸ்ட் 7 டேஸ் அமௌண்ட் வந்து நீங்கள் எப்பயுமே கால்குலேட்லேயே வச்சுக்காதீங்க. ரீசன் என்னென்னா, இப்போது 1ஆம் தேதி ஆனோடனே நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது திஸ் மந்தில் இருக்கலையே $57 அந்தமாரி எவ்வளோ டாலர் இருந்தாலுமே இந்த பேலன்ஸுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் இந்த லாஸ்ட்டு 7 டேஸ் அமௌண்ட்டும் எஸ்டிடி அமௌண்ட்டும் வந்து அது காட்டும், 00 கணக்குலேயே எடுத்துக்காது, சரிங்களா? அதனால் இந்த லாஸ்ட் 7 டேஸ் அமௌண்ட் வந்து எப்பயுமே கணக்கு வச்சுக்காதீங்க, ஓகேங்களா? அடுத்ததான் திஸ் மந்தில் $57.77 வந்து நமக்கு இன்றைக்கி வந்திருக்கு, அதாவது இன்னி வரைக்கும் வந்திருக்கு, சரிங்களா? இன்றைக்கில் இல்லை, இன்னி வரைக்கும் வந்திருக்கு. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொண்டது என்னென்னா, இன்னொன்று பிக்னஸ்லாம் வந்து நினச்சிப்பீங்க, இப்போ வந்து டுடேவில் வந்து $9.14 வந்து இருக்கு இல்லையா, இது வந்து என்ன ஆகுனா இப்போ எஸ்டே இதில் வரும்போது இதை கூட ப்ளஸ் ஆகும்னு சொல்லிட்டு இந்த திஸ் மந்த்னு இருக்குல்ல இந்த $57.77 இது கூட வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து நினச்சிக்கிறாங்க. ஆனால் ஒன்றும் அப்படி கிடையாது. இப்போ இந்த $9.14 வந்து இந்த திஸ் மந்த் இருக்கு காட்டுதில் $57.77 அது கூட எப்பவுமே ப்ளஸ் ஆகி தான் காட்டும். ஒவ்வொரு 1 ஹவருக்கு ஒரு டைம் வந்து இதை வந்து நமக்கு அப்டேட் ஆகும், சரிங்களா? அதனால குழம்பிக்காதீங்க, மறுபடியும் சொல்கிறேன், தெளிவாக இருக்கணும் எப்பவுமே இந்த விஷயத்தில், ஓகேங்களா? நண்பா, உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நான் வந்து வெப்சைட் வந்து அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்ருக்குறேன், சரிங்களா? அப்ரூவல் வாங்கி கொடுத்துட்ருக்குறேன், வெப்சைட்டுக்கு தேவையான அப்ரூவல் கண்டென்ட்டை வந்து கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்குறேன். ஒரு போஸ்ட் ஜஸ்ட்டு 130 தான், ரொம்பலாம் கிடையாது, வெறும் 130 ரூபா தான், சரிங்களா? உங்களுக்கு வெப்சைட் வேணும்னாலும் அப்ரூவல் வாங்கி தரேன், இல்லை நானே வாங்கி போட்டுக்கிறேன் ப்ரோ, எங்களுக்கு கண்டென்ட்டை மட்டும் கொடுங்கனாலும் அதுவும் தரேன், சரிங்களா? இல்லை ப்ரோ, பர்டிகுலராக எவ்வளோ போஸ்ட் போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க நண்பா, ஒவ்வொரு சைட்டுக்கும் வந்து ஒவ்வொரு ரிசல்ட் கொடுக்கும், அதை என்னால் பர்டிகுலராக சொல்ல முடியாது. என்னோடய சஜஷன் என்ன, நான் 6 போஸ்ட்லேயே அப்ரூவல் எடுத்துருக்கிறேன், சரிங்களா? அது நீங்கள் எந்தமாரி கேட்டகரியில் போஸ்ட் போட போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும், ஓகேங்களா? தென் அது மட்டும் இல்லாத, இப்போது ICBC இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து நான் ரிசர்ச் பண்ணி எடுத்து ஜஸ்ட்டு 100 கீவேர்ட்ஸ் வந்து 250 ரூபாய்க்கு தரேன், 100 1000 கீவேர்ட்ஸ் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து ஒரு 500 ரூபாய்க்கு நான் கொடுத்துட்ருக்கிறேன், அது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். யூடியூப் வந்து வாட்ச் அவர் சப்ஸ்கிரைபரும் வந்து பெய்டு சர்வீஸாக நான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கிறேன். உங்களுக்கு எதுனா தெரிஞ்சுக்கணும், இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா
கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப் கொடுத்துருக்கேன், ரெண்டு குரூப் கொடுத்துருக்கேன் சரிங்களா, பெல் தமிழ் சோலா தென் ஃபுல் பிளே, ரெண்டு குரூப் கொடுத்துருக்கேன். ரெண்டு குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிட்டு கால் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். நிறைய இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே ஷேர் பண்ணுவேன் சரிங்களா. தென் ஒரு சில சீக்ரெட்லாம் வந்து யூடியூப்ல என்னால ஓப்பன் சோர்ஸா சொல்ல முடியாது சரிங்களா. ரீசன் என்னன்னா எது சொன்னாலும் கம்யூனிட்டி ஸ்டேக்கு கேபினட் ஸ்டேக்கு இந்த மாரி தாறுமாறா ஏகப்பட்ட ரூல்ஸ் வச்சிருக்கிறாங்க. சும்மா எதனா ஒரு வேர்ட்ஸ் பத்தி சொன்னா கூட ஸ்டைக் வர அளவுக்கு நிலைமைக்கு இருக்கு இன்னைக்கு நிலைமைக்கு சரிங்களா. அதனால புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸா இருக்கு அப்படின்னா டெலகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணிட்டு கேளுங்க ஓகேங்களா. இப்போ பேலன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா $834.28 இருக்கு. லாஸ்ட் பேமெண்ட் எவ்வளவு நம்ம வித்ட்ரா பண்ணோம்னா $260.98 வந்து நம்ம வித்ட்ரா பண்ணோம், தெரியுதா ஓகேங்களா. ஜூம் பண்ணி காட்டுறேன், ஜூம் பண்றது ஓகே தெரியுமா, தெரியுது ஓகே. இப்போ அடுத்ததா முக்கியமா ஆக்சுவலி கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருக்கா, கொஞ்சம் மூக்கெல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே நண்பா. அது இல்லாம நம்ம எடுக்கிற வீடியோ ஒரு வீடியோ கூட இது வரைக்கும் நம்ம எடிட்டிங் பண்ணது கிடையாது, அதெல்லாம் எடுக்கிற வீடியோ அப்படியே போட்டுருவேன். நீங்க வீடியோ வந்து கொஞ்சம் முன்ன பண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு எதுவும் கோச்சிக்காதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே. இப்போ டுடேல வந்து இப்போ $9.14 வந்திருக்குல்ல, இப்போ வந்து அது ஏன் வந்திருக்கு, எதனால வந்திருக்கு, எந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்கு, எத்தனை ஆடுகளுக்கால வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம் சரியா. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கம்பாரிசிங் பார்த்துருவோமா. இப்போ நீங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு யூடியூப்லேருந்து சம் ரெவன்யூ வருது, ஆனால் யூடியூப் சேனல் வர ரெவன்யூ நமக்கு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெப்சைட் பக்கம் மூவ் ஆகிறோம் ஓகே. இப்போ யூடியூபுக்கும் வெப்சைட்டுக்கும் இருக்கிற ஒரு சம் டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணுங்க. யூடியூப்ல நீங்க ஒரு வீடியோ கிளிக் பண்றீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 100ல 10 வீடியோக்கு ஒரு வீடியோ கிளிக் பண்ணோன்னா டக்குன்னு சடனாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஷோ பண்ணுவாங்க, பண்ணுவாங்களா பண்ணுவாங்க, பண்ணாமலாம் நீங்க ஒன்று செக் பண்ணி பாருங்க யூடியூப்லேயே போய்கிட்டு. இப்போ யூடியூப் பொறுத்தன வரைக்கும் ஒரு விளம்பரத்தை வந்து நம்மளால ஜஸ்ட் அந்த 5 seconds வந்து ஸ்கிப் பண்ண முடியாது, எப்படி அந்த 5 seconds வந்து நம்மளால ஸ்கிப் பண்ண முடியாது, அந்த 5 seconds தான் நமக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பிளே ஆயிடுது நம்ம சேனல்ல, அதனால மானிட்டேஷன் வாங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெவன்யூ வரும். இது வந்து யூடியூப் அது ஒரு ஏரியால அது அப்படி ஒரு சர்வேல போயிட்டு இருக்குது சரிங்களா. அது இல்லாமல் யூடியூப்ல வரக்கூடிய அந்த விளம்பரத்தில் உங்களுக்கு பிடிச்சி உங்களுக்கு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் தேவை அல்ல சம் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா அதுக்கு ஒரு சம் கமிஷன் வந்து யூடியூப்லேருந்து கிடைக்கும். வெப்சைட்லாம் அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே இருக்கும் நண்பா சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் 24 hours வந்து பேக்ரவுண்டில் ஆட் வந்து ரன்னிங்லேயே தான் இருக்கும், எப்படி 24 மணி நேரமும் ரன்னிங்லேயே தான் இருக்கும். எந்த ஒரு விசிட்டர் வந்து வெப்சைட்டுக்குள்ளே வந்தாலும் சரி, அல்லது மல்டிபிள் எப்படி மல்டிபிள் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 1000 to 1,00,000 பேர் வந்தாலுமே உங்கள் சைட்டு சரி, அவங்க எந்த செகண்ட் உள்ளே வராங்களோ அந்த செகண்டை தான் ஆடு ஷோ பண்ணுவாங்க, மற்ற டைமில் ஷோ பண்ண மாட்டாங்க. அதாவது எல்லா டைமும் பேக்ரவுண்ட் ரன் ஆகும், பட் வரும்போது காட்டும் மற்ற டைமில் காட்டாதுன்ற மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கங்களேன். இப்போ ஒரு 1000 பேர் உள்ளே வந்து போகிறாங்கன்னா 1000 பேர் வரப்போறோம்னா 1000 பேருக்குமே அந்த ஆடை ஷோ பண்ணுவாங்க. அது வந்து யூடியூப் மாதிரி 10 வீடியோ கிளிக் பண்ணோம்னா 2 வீடியோக்கு ஆடு வருது, மற்ற 2 வீடியோக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒவ்வொரு விசிட்டருக்குமே ஆடு வந்து வெப்சைட்ல வந்து ஷோ பண்ணிகிட்டே தான் இருக்கும், 24 hoursம் ஷோ பண்ணும். அவங்க எவ்வளோ நேரம் இருந்தாலுமே ஆடு ஷோ பண்ணிகிட்டு தான் இருக்கும், அது வந்து விதிவிலக்கு இந்த 10 நிமிஷத்தில் போயிடும் 20 நிமிஷத்தில் போயிடும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. வெப்சைட் பொறுத்தவரைக்கும் இதுதான் ஒரு பெனிஃபிட் அதிகம் சரிங்களா. இன்னொரு விஷயம், ஒரு சிலர் வந்து பிகினர்ஸ் வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு 1000 பேர் வந்தாலே நாளைக்கு $5 வந்துருமா $10 வந்துருமா எப்படி இப்படி ஒரு நினச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. தென் ஒரு சிலர் வந்து யூடியூபர்ஸ் வந்து வாயில் வரத்தெல்லாம் அடிச்சு தள்ளுறாங்க, 1000 பேர் வந்தானே ஒரு $1 வந்து $3 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறாங்க. நானே நிறைய பேர் பார்த்துருக்குறேன், பட் பேர் சொல்ல விரும்பல சரிங்களா. ஆனால் இது உண்மை கிடையாது ஓகேங்களா. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா இப்போ 1350 பேர் என்னுடைய வெப்சைட்டுக்கு வந்திருக்கிறாங்க தெரியுதுங்களா, 1350 பேர் என் சைட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த 1350 பேருக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கணும், இப்போது 1000 பேருக்கு $3 விதத்தில் வருதுன்னா அப்போது 350 பேருக்கு எவ்வளோ வரும், ஒரு 1/2 cents கூட வராது. ஆனால் உண்மை அப்படி கிடையாது. வெப்சைட்டை பொறுத்தன வரைக்கும் எவ்வளோதான் விசிட்டர் உள்ளே வந்தாலுமே காசு வராது, 1 cents கூட வராது புரிஞ்சுதுங்களா. அப்போது 1000 பேர் உள்ளே வராங்கன்னா அப்படி என்ன தான் கிடைக்கும், அப்படி என்ன தான் யூஸு, அவ்வளோ பேர் உள்ளே வந்தாங்கன்னா இம்ப்ரெஷன் மட்டும்தான் கிடைக்கும். பாருங்களேன், 1350 பேர் சைடு வந்திருக்கிறாங்க, அவங்க வந்து எவ்வளோ நேரம் இருந்தாங்கன்னு பொறுத்து தான் நமக்கு இந்த இம்ப்ரெஷன் கிடைக்கும். 4960K கட்டுது, அது 4960 இம்ப்ரெஷன் சரிங்களா, ரொம்பலாம் கிடையாது இவ்வளோதான்.
அப்போ எதுக்கு கூட ரெவன்யூ வருதுன்னா நண்பா, வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஆடு கிளிக் பண்ணாதான் காசு வரும், இல்லைன்னா ஒரு சென்ஸ் கூட வராது, புரிஞ்சுக்கிங்களா? 100,000 பேர் உங்கள் சைட்டுக்கு டிராஃபிக் தினமே வந்தாலுமே ஆடு கிளிக் பண்ணாதான் காசு வரும், இல்லைன்னா வராது. அதுவும் பர்டிகுலராக இந்தந்த கண்ட்ரிக்குன்னு ஒரு ரெவன்யூ இருக்குது, அது போல தான் சரிங்களா. இப்போ 66 ஆடு கிளிக் நடந்திருக்கு, அதனால $9.14 வந்து எனக்கு டுடியோவில் கிடச்சிருக்கு. நல்லா பாருங்கள், அப்போது 66 ஆடு கிளிக் எங்கே நடந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பக்கத்திலே பார்த்தீங்களா கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அதை பின் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் சரிங்களா. நல்லா பின் பண்ணி வச்சிருக்கேன். மோஸ்ட்லி ஆட்சன்ஸ்ல வந்து மேல இந்த ப்ளூ கலர் பத்தில பாடுற மாதிரி அது மட்டும் தான் காட்டும், இதெல்லாம் நான் பின் பண்ணி வச்சதால எப்பவுமே காட்டுது ஓகேங்களா. இப்போ கண்ட்ரியில வந்து பாருங்க, யூனிஸ்டேட் 12 பேஜ் நடந்திருக்கா இன்னைக்கு, 6 ஆடு கிளிக் நடந்திருக்கு. உண்மையை சொல்ல போனா எனக்கு வந்து ஒரு ஆடு கிளிக்கு $20 குறையாம வரும். ஆனா என்ன சொல்றது, என் சைட் வச்சு ஒரு சிலர் வந்து விபிஎன் யூஸ் பண்ணி சம் கிளிக்ஸ் போட்டு என்னோட சைடு ரொம்பவே மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இப்போது அப்படி பண்ணதால சைடோடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லோவாகி போயிடுச்சு சரிங்களா. அதனால் எனக்கு சம் கிளிக்ஸ் கிடைச்சாலுமே எனக்கு ரெவன்யூ வரல. அது நான் மறுபடியும் ஐசிபிசியில் கண்டென்ட் போட்டுட்ருக்குறேன், அதை போட்டு மறுபடியும் பழைய இடமும் கொண்டுட்டு வரதுக்கு எனக்கு 1 மந்த்துக்கு மேலே ஆகலாம் சரிங்களா. அதனால் நீங்கள் பார்க்குறவங்க யாரும் ஆசைப்பட்டு கூட தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க எதுவும் ஓகேங்களா. உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்குறது வர்ற, அதாவது என்னோடய சைடு வந்து mrfull.com புரியுதுங்களா. $6.22 வந்து கிடைச்சிருக்கு, அதாவது ஒரு கிளிக்கு $1 விதத்துல நமக்கு கிடைச்சிருக்கு சரிங்களா. ஓகே, சிங்கப்பூர்ல இருந்து பார்த்தாச்சுன்னா 8 பேஜும் 3 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. அதுக்கு நமக்கு வந்திருக்கிற ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா $1.48 வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி உண்மையை சொல்ல போனால் சிங்கப்பூர்ல இருந்து எனக்கு ஒரு கிளிக்கு 50 சென்ஸ் இந்த மாதிரி குறையாம வந்துட்டு இருந்தது, பட் இன்னைக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்திருக்குன்னே சொல்லலாம். எனக்கு என்னோட சைடு பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் ஃபோனில் வரக்கூடியது சிங்கப்பூர் அண்ட் யூனிவர்சிட்டி, இந்த ரெண்டு கண்ட்ரிலேருந்து ஓரளவுக்கு நல்லாவே ஓரளவுக்கு தெரியுது சரிங்களா. ஓகே, இப்போ மெயின் ஏரியானா இப்போ தாங்க நம்ம பார்க்க போகிறோமே தான், அதாவது இந்தியாவுக்கு வந்திருக்கிறோம் சரிங்களா. 1260 பேருங்க, ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, அவ்வளோ பேர் நம்ம சைட்டு விசிட் பண்ணதுக்கு 55 ஆடுகளுக்கு நடந்திருக்கா ஓகேங்களா. அதுக்கு வந்திருக்கிற டாலர் என்னன்னா வெறும் $1.35 தான் நமக்கு கிடைச்சிருக்குது. இதை வச்சுட்டு என்ன ப்ரூவ் பண்ண முடியும், கண்டிப்பாக $1 $79 கூட 55 சென்ஸ் $80 இருக்குது கண்டிப்பாக. ஒரு வேளை நான் ஒரு 2 பரோட்டா சாப்பிட்றலாம் ஹோட்டலில், போதாதா போதிங்க போதியும் சரி ஓகே. டாபிக் உள்ள வந்துடலாம். ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா 24 பேஜு தென் 2 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. அதுக்கு வந்திருக்க ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 8 சென்ஸ், அதுனா வெறும் 8 சென்ஸ், 8 சென்ஸுங்க எல்லாமே ஒரு சென்ஸ்னாலும் காசு காசு தானே ஓகே. இப்போது தென் பிரேசில் வந்து பார்த்தாச்சுன்னா 11 பேஜுக்கு 0 ஆடுகளுக்கு, பட் அப்படி இருந்து பாருங்கள் எனக்கு ஒரு சென்ஸ் கிடச்சிருக்கு. ரீசன் என்னன்னா என்னுடைய வெப்சைட்டு டிராஃபிக் சோர்ஸ் மூலிமா, டிராஃபிக் சோர்ஸ்னால் நம்ம வெப்சைட்டுக்குன்னு ஒரு காஸ்ட் இருக்குங்க. இப்போ எப்படின்னா நம்ம வெப்சைட் வந்து அது குழந்த மாரின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் ஆகும்போது நம்ம வெப்சைட்டுக்கு வர டிராஃபிக்குன்னே சம வந்து காஸ்ட் கொடுப்பாங்க. என்னுடைய வெப்சைட்டுக்கு டிராஃபிக் காஸ்ட் இன்னைக்கு குறைஞ்சபட்சம் $18,000 இருக்குது சரிங்களா. அதனால ஒரு சில டைம்ல யூனிவர்சிட்டிலேருந்து வந்து கிடச்சிருக்கு, இல்லை இது பக்கம் கூட இருக்கலாம், நைட்டு 12-10 அது காணாமும் போகலாம் சரிங்களா. அது நான் எதுவும் சொல்ல விரும்பல சரி. இதில் அப்படி கண்ட்ரியில் எஸ்டிடியாவும் வச்சு காமிச்சிடறேன், ஏன்னா ஒரு சில வந்து கன்ஃபியூஷன் ஆவீங்க, ஏன்னா உங்களுக்கு யூனிவர்சிட்டிலேருந்து வருதா இல்லையான்னு சொல்லிட்டு பாருங்க. நேத்துக்கீரான ரிப்போர்ட்டில் 33 பேஜுக்கு 11 ஆடுகளுக்கு நடந்திருக்கு, $9.40. தென் இந்தியாவில் பாருங்கள், 1210 பேருக்கு 39 ஆடுகளுக்கு $1.50. தென் மற்ற கண்ட்ரி சேம் தான். இதிலேருந்து நான் என்ன சொல்ல வர்றதுன்னு புரியுது உங்களுக்கு, இந்தியாவில் நீங்கள் என்னதான் வேலை செஞ்சாலும் சரி மக்களே, ஆக்சுவலி கொஞ்சம் லோக்கலாக பேசுகிற மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோட ஸ்லாங்கில் நான் அப்படியே பேசிட்டு வரேன் ஃப்ளோவில் ஓகேவா. இந்தியாவில் நீங்கள் எவ்வளோ தான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணி எஸ்சிஓவில் தாறுமாறாக அடித்து நீங்கள் என்ன தான் எஸ்சிஓ ஆன் பேஜ் எஸ்சிஓ என்ன எஸ்சி எஸ்சிஓவில் பல டைப் இருக்குது பொதுவாக சொல்ல வர ஓகேங்களா. நல்லா 5000 வேர்ட்ஸில் இறக்கினாலுமே சரி தான், எப்படி ஒரு நாளைக்கு 10,000 பேர் உள்ளே வராங்கன்னா உங்களுக்கு 500 ஆடுகளுக்கு நடக்கும். 500 ஆடுகளுக்கு நடந்ததுன்னா ஒரு நாளைக்கு $10-25 கிடைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருக்கிறேன் ஓகேங்களா. 1000 பேர் வராங்கன்னா 50 ஆடுகளுக்கு கம்பல்சரி நடக்கும், உங்களுக்கு $2 குறையாமல் கிடைக்கும் இந்தியாவில். இதுதான் இந்தியாவுடைய நிலைமை இன்னைக்கு, நிலைமன்றத்தில் எப்பயுமே இதுதான்.
ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை மக்களே, ரெண்டு மாசமா நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டு மாசத்துலயே இதுதான் ஆக்சுவலி எனக்கு ஸ்டார்டிங்கே தெரியாது இப்படிதான் சொல்லிட்டு. நான் எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுனால ரெண்டு மாசம் தான், பட் நான் ரெவன்யூ வாங்குறல, எனக்கு தானே தெரியும் என்னோட சைடு ரிசோர்ஸ் என்ன இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது எனக்கு மட்டும் பொருந்தாது, உங்களுக்கும் இந்தியாவில் இப்படிதான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் சரிங்களா. இது இந்தியா மட்டும் இல்லை, யூனிவர்சிட்டிலேருந்து சரி ஸ்ரீலங்காவிலேருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது உங்களுக்கும் பொருந்தம். அதாவது இந்தியாவிலேருந்து வர கிளிக்குகள், அதாவது ஸ்ரீலங்காவிலேருந்து உங்களுக்கு 1000 பேர் இல்லை 10,000 பேர் வராங்கன்னா உங்கள் கண்ட்ரிலேருந்து உங்களுக்கும் இது இப்படி தான் இருக்கும் ரெவன்யூ சரிங்களா, புரிஞ்சுக்குங்க. அப்போது எந்த நீச்சல் தான் ப்ரோ ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் தெளிவாக ரூட்டை சொல்லு, ஒன்றும் புரியல நீ வாட்டை ஏதோ ரொம்ப இழுத்துட்டு போகிற அப்படின்றவங்களுக்கு அதாவது இவ்வளோ தெளிவாக சொன்னால் தான் உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறான் புரியுதுங்களா. நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு லேக் ஆகிற மாரி இருக்கலாங்க அங்கே, பட்டு இப்படி சொன்னால் தான் உங்களுக்கு கம்பாரிசன் புரியும் சொல்லிட்டு நான் பண்ணிட்டு இருக்கிறேன், மறுபடியும் சொல்றேன் புரியுதுங்களா. அதனால சுத்தி வளைக்க விரும்பல மக்களே, யூனிஸ்டேட்டை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க, தயவு செஞ்சு யூனிஸ்டேட்டை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. இப்போ ஐசிபிசி கீவேர்ட்ஸ்னா இப்போ எக்ஸாம்ல ஒரு சில ரெண்டு மூணு சொல்றேன் பாருங்க, லாயர் கார் ஆக்சிடென்ட் தென் இந்த மாரி ஒரு சில இதெல்லாம் இருக்குது சரிங்களா. அதுல வந்து சிபிசி வந்து எப்பயுமே 150க்கு மேல 300+ 500+ 1000+ கூட நான் சிபிசியில போஸ்ட் போட்டிருக்கிறேன் சரிங்களா. அதுக்கெல்லாம் ஒரு ஆடுகளுக்கு $480 வந்திருக்குது, அது சொன்னால் உங்களுக்கு நம்ப மாட்டீங்க ஆனால் உண்மை அதுதான். சம் ஃபியூச்சர் அந்த மாதிரி எதனா நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய ரெக்கார்டை உங்களுக்கு நான் ப்ரூஃப் காட்டுறேன் ஓகேங்களா. ஓகே சரி, இப்போ டாபிக் உள்ள வந்துடலாம். ஏன் நம்ம யூனிவர்சிட்டியை டார்கெட் பண்ணி போகிறோம்னா, இந்த ஆட்சன்ஸில் பாருங்க நீங்களே பாருங்களேன், இந்தியாவிலேருந்து 1000 பேர் வரலாம் தாய்நாட்டில் இருந்து, ஆனால் அப்படி இருந்தோம் நமக்கு ரெவன்யூ பார்த்துதான் கேட்டாச்சுன்னா ஒன்றும் ஏம் லேதோ சரிங்களா. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, யூனிவர்சிட்டியை டார்கெட் பண்ணுங்க ப்ரோ, எனக்கு யூனிவர்சிட்டியை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ண தெரியாது, தயவு செஞ்சு என்ன ஐடியா சொல்லுங்க அப்படின்றவங்களுக்கு நான் தான் சொன்னேன் ஸ்டார்டிங்க, 250க்கு நான் கீவேர்ட் செல் பண்ணுறேன், 100 கீவேர்ட்ஸ்ன்னு சொன்னேன். அந்த 100 கீவேர்ட்ஸ்லேயே நீங்கள் 1000 போஸ்ட் போட முடியும், எப்படியும் 100 கீவேர்ட்ஸ் வச்சுட்டு 1000 போஸ்ட் போடலாம். அப்போ 1000 கீவேர்ட்ஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னா நீங்கள் 10 வருஷம் 20 வருஷம் கூட போஸ்ட் போட முடியும் ஓகேங்களா, புரிஞ்சுக்குங்க. வேற என்ன சொல்றது நண்பா, இவ்வளோ நேரம் நீங்கள் எப்படி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ. வேற என்ன சொல்றது, அதாவது இவ்வளோ நேரம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிக்கலையா சப்ஸ்கிரைபே பண்ணாதீங்க, இதுக்கு மேலே சேனல் பக்கம் வந்து பார்க்காதீங்க. இதில் நாட் கம்பல், உங்களை எதுவுமே நான் சொல்லலை, பிடிச்சா பண்ணுங்க பிடிக்கலாம் விட்டு போய்கிட்டே இருக்கோம், டோன்ட் வெரி பி ஹாப்பின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பானா ஓகேங்களா. எனக்கு எந்த யூஸும் கிடையாது, ஏன்னா இப்போது இது பாருங்க, போன மாசம் $834.28 நான் வாங்கியிருக்கேன். இது ஏன் உங்களுக்கு நான் ஒவ்வொரு நாளும் ஆட்சன்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துட்ருக்கேன்னா, ஏன்னா யாரோ ஒரு பிகினர்ஸ் வந்து யாரோ தேடி அவங்களுக்கு என்னோடய வீடியோ ரெஃபரலில் வந்ததுன்னா பட் அவங்க தெரிஞ்சுப்பாங்க, அது ஒரே ரீசனுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு பண்ணிட்டுருக்கிறேன். நான் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது அப்படி நான் இன்ஃபர்மேஷன்லாம் இதெல்லாம் தேடி கற்றுதே கிட்டத்தட்ட எனக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஓகேங்களா. இதெல்லாம் யாரும் படக்கூடாது, நீங்கள் எல்லாமே சொல்லித்தரணும்னு சொல்லிட்டு தான் ஓப்பனாக நான் இந்தமாரி பண்ணிட்டுருக்கிறேன் சரிங்களா. யாரும் அவங்களுடைய டொமைன் நேம் காமிச்சு எனக்கு இந்த வெப்சைட்டில் தான் ரெவன்யூ வருது இதெல்லாம் யாரும் காட்ட மாட்டாங்க சரிங்களா. யாரும் வந்து காட்டுறதுல நான் வந்து கொஞ்சம் புது முயற்சி எக்ஸ்பெரிமெண்ட் முறையில் நான் பண்ணிட்டு இருக்கிறேன், உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணும். வீடியோ என்ன தான் 100 பேர் தான் பார்ப்பாங்க, இப்படி 100 பேர் கூட பார்க்க மாட்டாங்க ஒரு சில நாள் எனக்கு தெரியும், பட் அப்படி இருந்தாலும் தொடர்ந்து வீடியோ போறதுக்கு ரீசன் என்னன்னா இதுதான் சரிங்களா. ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கூட எனக்கு போதும் நண்பா, அது வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல் ஆகணும்னு எனக்கு அவசியம் கிடையாது புரியுதுங்களா. இப்போ 1000 பேருக்கு என்னால் ஒரு நாளைக்கு $10 குறையாமல் சம்பாதிக்க முடியுதுன்னா அது உங்களாலே முடியும், பட் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணணும். அது இல்லாமல் வெப்சைட்டு நீங்கள் நினச்சாங்க ஒருத்தனை பிகினர்ஸில் உள்ளே வந்து வெப்சைட்டை வாங்கிட்டு இப்போ இந்த மாதமே அப்போல எடுத்துகிட்டு அந்த மாதம் காசு வந்துருமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன், 6 மாதம் நீங்கள் வந்து ரெவன்யூ எதிர்பார்க்கக்கூடாது புரியுதுங்களா. 6 மாதத்தில் நீங்கள் ரெவன்யூ எதிர்பார்க்காம ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்து அந்த 6 மாதம் கழிச்சிட்டு நீங்கள் எதிர்பார்க்கறது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். இந்த ஸ்டார்டிங் 6 மாதத்தில் நீங்கள் போஸ்ட் போகிறதுலையோ அல்லது கீவேர்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறதுலையோ நீங்கள் ஒர்க் பண்ணணும் சரிங்களா. அதை விட்டுட்டு ஆக்சுவலி வீடியோவில் ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு மக்களே, புரிஞ்சுக்குங்க. எதனா வேணால் டெலகிராம் குரூப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வந்து ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கான டவுட்ஸ் கேளுங்க. இல்லையா மறுபடியும் சொல்கிறேன், நம்ம வெப்சைட் வந்து மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்குறோம், ஃபுல்லாக அப்ரூவல் சைட்டை வாங்கி 1 மந்த்தில் அப்ரூவல் வாங்கி கொடுத்துருவேன். அது எல்லாமே பெய்டு சர்வீஸ் தான், வெப்சைட் ஆடிட்டிங்கும் பார்த்துட்ருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வெப்சைட்டுக்கு தேவை அப்ரூவல் கண்டாக ரைட்டிங் பண்ணி கொடுத்துருக்கேன், ஒரு போஸ்ட் 130 ரூபா தான் ரொம்ப இல்லை, ஐசிபிசி கீவேர்ட்ஸ் 250 தான், தென் 500 இருக்குது. உங்களுக்கு எது வேணாலும் டெலகிராம் குரூப் வந்து ஜாயின் பண்ணிட்டு கேளுங்க, தென் கன்ஃபார்மாக உங்களுக்கு நான் ரீப்ளை செய்வேன். நீங்கள் வந்து மற்ற யூடியூபர் மேலாம் நினச்சிடாதீங்க, இவர் ரீப்ளை பண்ணால் என்ன அதை ஏதாவது ரீப்ளை பண்ணுவாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்கள், கன்ஃபார்மாக உங்களுக்கு கால் பண்ணி நான் பேசுவேன் சரிங்களா. எனவே மறுபடியும் நான் திருப்பி திருப்பி சொல்ல வரல, அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று போட்டு விடுங்கப்பா, அதோ பாவம் பார்த்துன்னு சொல்லிட்டு ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்,
வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலையா அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாதிரி எல்லாமே சொல்லுதான். சரி, நீங்கள் ரொம்ப நேரம் அப்படியே பார்த்துருந்தீங்கன்னா பேஜ் நான் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன், சம் அப்டேட் என்ன இருந்தாலும் இருக்கலாம் சரிங்களா. இதையும் கையோடு பார்த்துட்டு போயிடுங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் பார்த்து ஏன்னா திடீர்னு சென்டர்லேருந்து கூட நீங்கள் ஓட்டி ஓட்டி கூட பார்த்துருக்கலாம், அதனால் ரீஃப்ரெஷ் பண்ணால் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். அதனால் இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். என் சைடு நெட்ஒர்க் ரொம்ப ஸ்லோன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி 11:52 ஆகுது சரிங்களா, இவ்வளோ டைம் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியுதா டிஃப்ரென்ஸ் தெரியுதா? 1370 ஆடுகளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போது 4000 சொல்லிட்டு இருந்துச்சு இம்ப்ரெஷன், இப்போ பார்த்தீங்கன்னா 5010 இம்ப்ரெஷன் காட்டுது. இதுதான் நண்பா, ஆக்சுவலி நான் உங்ககிட்ட இதில் ஒரு முக்கியமான மூணு ஏரியா சொல்லாதே விட்டுருப்பேன், நீங்கள் நோட் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கோம். பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பார்த்தீங்கன்னா $6.66 வந்து பேஜ் ஆர்பிஎம் இருக்கு, சிபிசி 0.014 வந்து இருக்கு. ப்ரோ அந்த பேஜ் ஆர்பிஎம் அந்த சிபிசி எதை பொறுத்து வருது, எதனால வருது அப்படின்றவங்களுக்கு நண்பா பர்டிகுலரா நான் நல்லது புரிஞ்சுக்கோங்க. யூனியன் ஸ்டேட்லேருந்து நமக்கு டிராஃபிக் அதிகமாக வந்தாலோ அல்லது யூனியன் ஸ்டேட்லேருந்து ஆடு கிளிக்கு கொஞ்சம் நான் 3 கிளிக்கு நடந்தால் கூடவே உங்களுக்கு பேஜ் சிபிசி ஆர்பிஎம் நடந்துடும், அதாவது சரி வந்துடும் ஓகேங்களா. அது பர்டிகுலராக எந்த போஸ்ட்டுக்கு அந்த ஆடுகளுக்கு நடக்குதோ அந்த போஸ்டோடைய சிபிசி ஆர்பிஎம் வந்து நமக்கு ஸ்டாண்டர்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். தென் வந்து இது எந்த டைமில் நடக்குதோ அந்த டைம்லேருந்து ஒரு 1 ஹவருக்கு ஒரு டைம் இல்லை 2 டைமுக்கு அதாவது 2 ஹவர்ஸுக்கு ஒரு டைம் வந்து ஒரு சம் பர்சன்டேஜில் ட்ராப் ஆகிட்டே வரும் சிபிசி ஆர்பிஎம் ஓகேங்களா. அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பர்டிகுலராக இப்போ ஒரு ஒரு கார் ஆக்சிடென்ட்டு ஒரு லாயர் கேட்டகரியில் ஒரு போஸ்ட் போட்டு அந்த போஸ்ட்டுக்கு டிராஃபிக் அதிகமாக வருதுன்னா அந்த போஸ்டோடைய பேஜ் ஆர்பிஎம் சிபிசி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கும் ஓகேங்களா. அடுத்து இம்ப்ரெஷன் வந்து எதை பொறுத்து வரும்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்க சொல்லியிருக்கேன். பேஜுக்கு பொறுத்து நமக்கு இம்ப்ரெஷன் வரும், அவங்க எவ்வளோ நேரம் ஒரு சப்ஸ்கிரைபரை சரி அல்லது ஒரு விசிட்டர் வந்து எவ்வளோ நேரம் உள்ளே இருக்கிறாங்கன்னு பொறுத்து தான் இந்த பேஜ் இம்ப்ரெஷன் வந்து கிடைக்கும். மெயின் ஏரியா இந்த சிடிஆர், சிடிஆர் வந்து எதனால் 4.81% இருக்குன்னா கூகுள் வந்து அஃபிஷியலாக என்ன சொல்ல வராங்க அவங்களுடைய ப்ரைவசி பாலிசி ரூல்ஸில் வந்து பார்த்தாச்சுன்னா 250 பேருக்கு 2 ஆடுகளுக்கு நடந்ததுன்னா 0.08% வந்து நமக்கு வந்து சிடிஆர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இதனால நம்ம சைட் அதாவது சிடிஆர் இருக்குன்னு தான் சொல்ல வராங்க. அதனால் நான் அவங்க ஆட் எலிமெண்ட் கொடுக்க மாட்டேன், அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்டைப் கொடுக்க மாட்டேன், ஏன் ஆட்சஸில் போகாதுன்னு சொல்லிட்டு அவங்க இதை சொல்கிறேன். இப்படி இவ்வளோ 250 பேர் வராங்கன்னா 2 ஆடுகளுக்கு நடக்கும்போது உங்களுக்கு சிடிஆர் இப்படி மெயின்டெயினிங் ஆகும் தான் சொல்கிறாங்க ஓகேங்களா. அதனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் சொல்கிறேன், 110 ஆடுகளுக்கு நடக்கலாம் அல்லது 1000க்கு 100 ஆடுகளுக்கு நடக்கலாம். இப்படி நடக்குதுன்னும் போது உங்களுக்கு சிடிஆர் வந்து மெனி மினிமம் 5 அல்லது 6 இப்படி தான் இருக்கும் சரிங்களா. எப்பவுமே உங்களோட சிடிஆர் வந்து 10க்குள்ளேயே மெயின்டைனிங் பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு சேஃபும் கூட. உங்க சைட் வந்து சேஃப் ஜோன் இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் அதுவாக தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் 10க்கு மேலே 5க்கு மேலே இருந்ததுன்னா எப்போ வேணா ஆட் லிமிட் வரலாம், பொறுப்பேற்றுக்கவே முடியாது. முடிஞ்ச வரைக்கும் 10க்குள்ளே மெயின்டைனிங் பண்ணுங்க, அது உங்க சைடு வந்து கொஞ்சம் சேஃபாகவே பார்த்துக்கும் ஓகேங்களா. எல்லா டாப்பிக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் அப் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். தென் பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் திரும்பி திரும்பி கேட்குறேன்னு சொல்லிட்டு கோச்சிக்காதீங்க, பண்ணி விட்டு போங்களேன். ஏன்னா ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்குறேன், 2 மாதத்தில் 200 சப்ஸ்கிரைபர் கூட புதுசாக வந்த மாதிரி தெரியல, அதனால தான் வேறு எதுவும் இல்லை சரிங்களா. எனவே இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணதை பார்த்துருந்தேன், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாரும் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா. எனவே பாய்.